பாருங்களேன் சாமி, இந்த முதியோர் இல்லம் இங்கே ஒன்று இருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு பைத்திய மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன். இங்கே யாருமே இல்லை சுற்றி, புரியுதா? சுற்றி யாருமே இல்லை. பாய். ஸோ எனக்கு பண்ணணும்னு ஆசை, போகணுன்னு. இப்போ நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ஒரு சைடு விழுந்துச்சுன்னா அது வேறு தும்போம். மாங்காய் வந்து திருடிட்டேன். நானே வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சாப்பாடு கிடைக்காதான்னு ஏங்குவோம். ஏதோ சூனிய பொம்மை நிற்க வச்ச மாதிரி இருக்கு, கோலப்பொடி மாதிரி இருக்கு. ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்களா? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, நான் வந்து கோயிலுக்கு போக போகிறேன். எங்கன்னா சாய்பாபா கோயில் ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒன்று போக போகிறேன். அங்கே வந்து ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்த வேலை நடக்குமா என்னென்னு பார்த்துட்டு, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வரப்போகிறோம். ஸோ அதுதான் இந்த இதில் இருக்க போது ட்ராவலிங் விலாக மாதிரி. ஸோ என்ன இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, மாங்காய் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து பறிக்க போகிறோம். பக்கத்தில் மோட்ரு சாரி போர் போட்டுருக்கனால சவுண்ட் அப்படி கேட்குது. இப்போ வந்து பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு அவர்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பஸ் வந்துடுச்சு. ஒரு முலாமலை ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன். ஸோ அந்த அக்கா போட்டுட்ருக்காங்க. டேஸ்ட்டு வேறு லெவல், சூப்பராக இருக்காது. இந்த வெயிலுக்கு குடிக்கும்போது நல்லா குழு 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 குழுன்னு உள்ளே இறங்குது. கோயிலுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் போட்டு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் கற்கண்டு செடி சாப்பிட்டேன். ஸோ நான் ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த முதியோர் இல்லம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் வீடியோ எடுக்கலாம். நமக்கு 1K சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்கல்ல, சரி அப்படியே ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இங்கே கேட்கலான்னு வந்தேன். இங்கே வந்து ஒரு பத்து பேருக்கு பக்கம் இருப்பாங்க போல், சின்னதாக தான் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது ஆள் யாரும் இல்லை. கரெக்டாக நான் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்தாங்க ரெண்டு பேரும். அவங்கக்கிட்ட போய் கேட்டேன். கேட்டதுக்கு இல்லை, நாங்களே தான் பார்த்துக்குறோம் எல்லாத்தையுமே, இல்லை வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். வீடியோலாம் எடுக்க வேண்டாம், இவர் இன்னொரு ஓனர் இருக்காங்களாம்மா. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஒரு நேரத்துக்கு பண்ணால் கூட அது நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல. ஸோ அதை நினச்சி தான் வந்து நான் வந்தேன். இங்கே ரொம்ப நாள் வரணும் ஆசை. ஸோ சரி, இன்றைக்கி வந்து வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன். பத்து பேர் தான் இருக்காங்க, பத்து பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியாதா? ஸோ அவங்க ஃபோன் பண்ணுறேன்னு இருக்காங்க, அவங்க நம்பரும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆனால் அங்கே இருக்காங்க நிறையா அப்பா. அங்கே நான் ஒரே ஒரு அம்மா தான் பார்த்தேன். நிறையா அப்பா அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அது கஷ்டமாக இருக்கு, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ ஓகே, பார்ப்போம். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசுவோம். ஓகே. அங்கே ஒரு ராட்டினம் தெரியுதா? ஸோ அங்கே வந்துட்டு இது ஃபுல்லாக, இந்த இது ஃபுல்லாக வந்துட்டு இது போட்டிருந்தாங்க, பொருட்காட்சி மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிலாம் நினச்சி வச்சுருந்தேன், பட் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வர வேண்டியதாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ அங்கே எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிட்டா வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் வந்தோம், என் ஃப்ரெண்டு வீடு வந்து இங்கே இருந்தது. ஸோ ஒரு டைம் வந்து நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த டைம் வந்து வர முடியல, டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல். வந்து ஒரு விலாக் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கே இருங்க பாருங்க, பார்த்தீங்களா? இது என்னமோ மாதிரி இருக்கு, பலூனு. ஏதோ சூனிய பொம்மை நிற்க வச்ச மாதிரி இருக்கு. என்ன மணல்,
கோலப்பொடி மாதிரி இருக்கு. இங்கே கொட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு கோலப்பொடி மாதிரி இருக்குது. ஸோ நான் காமிச்சிருப்பேன்ல, கோலப்பொடி மாதிரியே தான் இருக்குது அச்சசில். நம்ம இதை பார்க்கறனாலே அரைச்சி வந்து திட்டி திட்டிட்டு கிட்டிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க. இது இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்டு எப்படி இருக்குது. எல்லாம் எடுத்துட்டாங்க போல. இது வந்துட்டு வருஷம் வருஷம் போடுவாங்க, அந்தந்த சீசனுக்கு வந்து போடுவாங்க. நமக்கு இதெல்லாம் ஆடணும்னு ஆசை தான். சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா எங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போனது கிடையாது. ஸோ நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிச்சது கிடையாது. எங்கள் வீட்டுக்கிட்டே எங்கள் மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட வந்து தூரி கட்டி அந்த எங்கள் வீட்டில் ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறில் தூரி கட்டி சும்மா ஆடிட்டு கிடப்போம். அது ஒரு 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 பாயிண்டில் வந்து அந்து விழுந்துடும். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை, போகணுன்னு. இப்போ நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ஒரு சைடு விழுந்துச்சுன்னா அது வேறு தும்பம். சரி ஓகே, எதுங்க காமிக்கிறேன். எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. இது அழகாக இருக்குல்ல. இதில் உட்காந்துட்டு இதை சுற்றுவாங்களோ என்னமோ. சோட்டா பீம், டோரா, அப்புறம் எல்லாம் கழட்டிட்டாங்க. இது பாருங்களேன் சாமி. இந்த மாதிரி இதில் வந்து யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதா? ஸோ நான் பாட்டுக்கு பைத்திய மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். யாருமே இல்லை சுற்றி. தெரியுதா? சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இருங்க ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கே வந்து யாரும் ஒர்க் பண்ணுறாங்க போல், நம்மகிட்ட வந்து ஹாய் ஹாய் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் சில குட்டீஸ். இது வந்து எல்லாம் அந்த போட்டு போடும்போது வந்து வீடியோ எடுத்து தான் பார்த்துருக்கீங்க. போட்டு முடிச்சு எனக்கு காலி பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற போது தான் அது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்பா கிளம்ப வேண்டியதுதான். நல்லா இருக்குல்ல. காற்று நல்லா அடிக்குது, காற்றுக்கு பஞ்சம் இல்லை, வெயிலுக்கும் பஞ்சம் இல்லை. ஸோ ஓகே என்ன பண்ணலாம். இப்போ வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகணும். போவோம், பஸ் ஏறிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஓகே சில குட்டீஸ், நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே பாய். ஸோ பாருங்கள் எப்படி இருக்கு. அங்கே அங்கே ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஸோ பார்த்துட்டிங்களா, இது வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அழகாக வந்துட்டு நம்ம விளாட்றோமா இல்லையோ, அழகாக வந்து வீடியோ எடுத்துருக்கலாம். நான் என் தங்கச்சி கூப்பிட்டேன் வரியாடின்னு சொல்லிட்டு, அவளும் வரல. அப்புறம் எங்கள் குட்டிமா வச்சு கூப்பிட்டு போனால் அவளையும் விட மாட்டாங்க எப்படி என் கூட. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் இப்போ வந்தனால தான் இதை வீடியோ எடுத்தேன். இது இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வீடியோ. பாய். சொல்லுங்கள், வந்து எடுக்கலையா இன்னும்? இது எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க? ஒரு மாதம் வச்சுருந்தாங்களா? வரணும்னு நினச்சா வர முடியல. சரி பாய். பாய் சொல்லுங்கள், உங்கள் பேர்? ரங்கசாத். ஓகே பாய். யூடியூப் சேனலில் போட்டு விடுறோம். ஓகே பாய். ஸோ அவர் வந்துட்டு இங்கே இந்த இதுக்கு வந்து வாட்ச்மேனாக இருக்கார் போல். ஸோ அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்க வந்துட்டு எங்கே அவங்க ஊருக்கு போயிட்டாங்கம்மா. ஹிந்திக்காரங்க தான் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டாங்களாம்மா, யாரும் எடுக்க மாட்டேன்ற தைரியம் தான். சரி கிளம்பிட்டு நல்லாயிருக்கு. வரும்போது மைண்டு வந்து ஒரு டிஸ்டர்பாக இருந்துச்சு. இங்கே வந்தோடனே நம்மளே நம்மளை லவ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது அது அழகாக இருக்குது. ஓகே நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்க, யார் என்ன சொன்னாலும். நீங்கள் உங்களை நேசிக்கலைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே பாய். இருக்கோம். ஸோ பஸ் எப்படி வருதுன்னு தெரில, என்ன பண்ண வருதுன்னு தெரில.
ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கள் சாய்பாபா கோயிலில் இறங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நான் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், எடுத்துகிட்டு வர முடில. சரி, நாக்கெல்லாம் வறண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெயிலுக்கு, எல்லாம் எடுத்து வச்சேன். சரி, வேறு பேக் கொண்டு போகலான்னு, அந்த பேக் எடுத்து வராமல் இந்த பேக் எடுத்து வந்ததுனால தண்ணி எடுத்துகிட்டு வர முடில. நான் பேசுறது கேட்குதா? சரி ஓகே, பஸ் ஏறிட்டு கோவிலில் போய் பார்க்க முடிஞ்சா பார்க்குறேன். பாய். பஸ் விட்டு இறங்கியாச்சு, அங்கே தான் இருக்குது கோவில். கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், சாப்பாடு பிரசாதம் கொடுத்தாங்க, புளி சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு, பொங்கல். ஸோ நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், பஸ் ஏறிட்டு அப்புறம் கிளம்பலாம். இங்கே பார்த்தீங்களா, பின்னாடி வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி ட்ரெயின் போகிறத பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு பார்லர் இருக்கு, நான் ஃபஸ்ட் டைம் பார்லர் வரேன். அண்டு இந்த பிளாக் இருக்குல்ல, அதுவும் இந்த ஹேருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காண்டி வந்தேன். அந்த அக்கா வந்து தெரிஞ்சக்கா தான், நான் காலேஜ் இங்கே காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, அப்பவும் தெரியும். ஸோ சரி, கழுத்துக்கு என்ன பண்ணலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நேற்று இருப்பேன்னு சொன்னாங்க, நேற்றுனால வர முடில. சரி, இன்றைக்கி இருப்பாங்கன்னு நினச்சி வந்தால், இன்றைக்கி இங்கே இல்லை, நாளைக்கு தான் வருவாங்களாம்மா. ஸோ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதுக்கு பேசாமல் நான் அங்கேயே இறங்கியிருப்பேன், இதுக்காண்டி இங்கே வரைக்கும் வந்து. ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். நான் வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இந்த மரம் ஞாபகம் இருக்கா? நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்ல. ஒரு இயற்கையை வந்துட்டு நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, வெயில் டைம்லேயும் குளிர் டைம்லலாம் இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஆனால் வெயில் டைம் வந்துட்டு, குளிர் டைமும் மழை டைமும் அவ்வளோவா செடி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வெயில் டைமில் ஃபுல்லாக தலை தலை தலைன்னு தளைஞ்சிரும். அது ஏன் அப்படி, ஒரு வேளை மழை வந்துட்டு வெயில் அடிக்கிறனால தலையுதா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு வெயில் டைமில் நெகிழ் கொடுக்கறதுக்காண்டி நல்லா தளைஞ்சிரும். எல்லாம் நிறைய பக்கம் வந்துட்டு செடியெல்லாம் உதிர்ந்துருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த வெயில் டைமில் நல்லா தளைஞ்சிரும். நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன். உங்களால் ஒரு மரத்தை வந்து வளர்க்க முடியல, வைக்க முடியல அப்படின்னா, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகே, எங்கள் வீட்டுக்கிட்ட நாங்கள் மரம் வச்சுருக்கோம், வேப்ப மரம். இந்த காற்றுக்கு ஈடு என்னடா இருக்குது, ஏண்டா அப்பா. நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போதும் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு வேப்ப மரம் இருந்துச்சு. அங்கெல்லாம் நாங்கள் கீழே எல்லாம் உட்காந்து அப்படி ஆட்டம் போட்டுட்டு கிடப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு மரமும் இல்லை, கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இயற்கை வந்துட்டு நமக்கு நிறைய கொடுக்குது, அதை நம்ம வந்து அழிக்காமல் இருக்கிறத சந்தோஷமாக அனுபவிக்கலாம், ஓகேவா? நான் கோவிலுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். அங்கே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க, சாப்பாடு, ஓகேவா? அதை வந்து உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா வாங்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அங்கே அங்கே கொடுக்குறதே அளவாக தான் கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்டு அந்த வேஸ்ட்டை வந்து குப்பைத்தொட்டில் போடுறோம் பார்த்தீங்களா, அதில் நான் போடும்போது அவ்வளோ சாப்பாடு, ஒரு தட்டிலே இவ்வளோ சாப்பாடு பக்கம் இருக்கும். அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அளவாக வாங்கிக்கோங்க, ஏன்னா சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அதை தாண்டி கோயிலுக்கு வர்றவங்களுக்கு முகபாசி வீட்டுக்கு சாப்பாடு இருக்காது கடைசியில். ஸோ நீங்கள் அளவாக வாங்கினீங்க அப்படின்னா வீணாக்காமல் சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. அது வீணாக்கிறனால அது ரொம்ப கஷ்டம், கஷ்டமாக இருக்குது சார்ந்த அந்த குப்பை தொட்டில் அவ்வளோ சாப்பாடை பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு நம்ம கோயிலுக்கு போகும்போது கூட கொஞ்சம் கிடைக்காதா நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த சாப்பாடை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு எப்போ சாப்பிட முடியுதோ அப்போ சாப்பிடுங்க. அது வீணாக்குறதுன்றது எனக்கு, அது கோயில் பிரசாதம் அப்படி வீணாக்குறதுன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நானே வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சாப்பாடு கிடைக்காதான்னு ஏங்குவோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை மடக்குன்னு குடிக்கணும். குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அவ்வளோ பார்க்கலாம்.
டயர்டாக இருக்கு. அப்படிலாம் மேம் வெயில் நடந்து நடந்து கால் எரிய ஆரம்பிக்குது. முதல்லலாம் பாருங்கள் வறண்டு போயிடுது. வெளியே எங்கேயாச்சும் போகும்போது தண்ணி கையில் வச்சுக்கோங்க ஓகேவா, என்னோட ரிக்வெஸ்ட். வீட்டுக்கு வந்தாச்சு செலக்குட்டீஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய லவ் கொடுக்குறீங்க, 100K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எமோஷ்னலாகவும் இருக்குது, ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க் யூ ஸோ மச், எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. அடுத்தடுத்து ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே. இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.